ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு வந்து தமிழ் கிளாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. பாடி ஆடி விளையாடலாம், காட்டுக்குள்ளே கொண்டாட்டம். காட்டுக்குள்ளே நிறைய மிருகங்கள் பறவைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி ஜாலியாக விளையாடுங்கிறத அப்படியே பாருங்கள். யானை மேலே ஏறி சர்க்கிள் விளையாடுதுங்க, ஒட்டகச்சிவிங்கி வாயில் வந்து தர்பூசணி வச்சுட்டு உளியாட்டம் மாதிரி விளையாடுதுங்க, பச்சை குதிரை மாதிரி குச்சிக்கிட்டு விளையாடுதுங்க, அதுக்கப்புறம் கயிறு இழுக்கிற போட்டிங்க நடக்குது. இது மாதிரி மிருகங்கள்லாம் எப்படி ஜாலியாக காட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி என்ன பண்ணணும், நீங்களும் ஜாலியாக ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக விளையாடணும். ஓகேவா? ஆலமரத்தில் விளையாட்டு. ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கைய வாலாட்டு, குள்ள நரியே தாளாட்டு, சின்ன முயலே மேலங்கொட்டு, சிங்க குட்டியே தாளாட்டு தாளந்தட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு, ஏலேலோ பாடிக்கிட்டு, ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. நெக்ஸ்ட்டு, இலையும் காயும். படத்தை பார்த்து ஒரு கதை சொல்லணும். ஓகேவா? ஒரு குட்டி எலியும் ஒரு அம்மா எலியும் இருந்தாங்க. குட்டி எலி ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க அம்மா கிட்ட மொபைல் கேட்டுச்சு. மொபைலில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா எலி என்ன பண்ணுது, அதை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போய் ஒரு மரத்தடியில் போய் விளையாடுறாங்க. அங்கே இலைங்கெல்லாம் கிடக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு பீப்பி செஞ்சு விளையாடுறாங்க. நெக்ஸ்ட்டு, பம்பரக்காய் மாதிரி ஒரு காய் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு பம்பரை சுட்டுக்கிட்டு பம்பரை சுற்றிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டாங்க. நெக்ஸ்ட்டு, அங்கே இருக்கிற கூடை ஒன்று இருக்கும், அந்த கூடையில் ரெண்டு சக்கரை மாதிரி கட்டி வண்டி மாதிரி இழுத்துக்கிட்டு ஜாலியாக அம்மாவும் குட்டி எலியும் என்ன பண்ணுது, ஜாலியாக விளையாண்டுறாங்க. நெக்ஸ்ட்டு, அம்மா எலி என்ன பண்ணுச்சுன்னா, ரொம்ப தாகமாக இருக்குன்னு ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு என்ன பண்ணுது, குட்டி எலிக்கு தண்ணியே கொடுக்குது. நெக்ஸ்ட்டு, ஒரு ஆற்றுக்கு போனாங்க. ஆற்றுல மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அதனால் மழை பெஞ்சிகிட்ருக்கு. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, அந்த மரக்கட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து படகு மாதிரி வச்சுக்கிட்டு அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தாமரை இலையை பிடி கொடை மாதிரி பிடிச்சிக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு, இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அன்றைக்கி போய் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறது, ஜாலியாக படுத்துருக்குது குட்டி எலி. அம்மா எலி வந்து என்ன பண்ணுது, அந்த செல்ஃபோனை கொடுக்குது. செல்ஃபோனை கொடுத்தா குட்டி எலி அன்றைக்கி நடந்தது எல்லாமே கனவுல அதுக்கு அப்படியே கனவுல நினைவு மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. உடனே அம்மா கூப்பிட்டது கூட காது கேட்காமல் அப்படி படுத்துருக்குது. அப்புறம் அம்மா எலி என்ன பண்ணுது, செல்ஃபோனை இந்தம்மா செல்ஃபோன் கேட்டியே களையில அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அம்மா, அம்மா எனக்கு வேண்டாம், நான் ஜாலியாக அங்கே விளையாண்டதையே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறம்மா, அதுவே எனக்கு ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. இது மாதிரி நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, செல்ஃபோனை வச்சுக்கிட்டு வீடியோ கேமு அதெல்லாம் விளையாடக்கூடாது, ஜாலியாக வெளியில் போய் விளையாண்டாதான் எப்படி இருக்கும், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.